நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சு என்ன அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். திடீர்னு ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுதே, அதுவும் சடனா எப்படி? எனக்கு ஒரு எதிரியா ஒரு நண்பனா நல்ல குருவா இருந்தீங்க. ஆனா இப்போ ஐ லவ் யூ கதர். இதுக்கு முன்னாடி இருந்த ரஞ்சனாவா இருந்திருந்தா நானே வேணும்னு சொல்லிருப்பேன். இப்போ நான் நீங்க மாத்தின ரஞ்சனா, உங்களுக்காக மாறின ரஞ்சனா, உங்களுக்காக பிறந்த ரஞ்சனா. ரஜனா என்ன கதை? I love you. ஆனா ஆனா அது உடனே எடுத்த முடிவில்ல. உங்களை மனசுல நினைச்சு எடுத்த முடிவு. நீங்க வாழ்க்கை முழுக்க என் கூடவே இருந்தா. That's all, please. I'm sorry. I'm sorry. No. எதிர்பார்க்கவே இல்லை. கதர், நீ என் மேல இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ரஞ்சனா, நீ சொன்னதை நான் ஏத்துக்கவே முடியாத. அண்ட் ஐ டோன்ட் லவ் யூ. நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் வேற யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்ட் பூவரசி தான். இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. சாரி ரஞ்சனா, ஐம் வெரி சாரி. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல இப்படி ஒரு எண்ணம் உனக்கு வரதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிர ரஞ்சனா. நான் உன்கிட்ட இத ரஞ்சனா, 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 thank you.
நான் உன்றிருந்து இப்படி ஒரு வார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை. கதிர், நீ என் மேல இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி ரஞ்சனா, நீ சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது. And I don't love you. Ranjana! Ranjana! ரஜினா, கண்ண முடிச்சு பாரு. ரஜினா, 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 யூ ஆர் ரைட். ரஜினா, என்ன பண்ணிருக்க? காதல புரிஞ்சுக்கிறீங்களா கதை? என்ன சித்திரம் கதை? ரஜினா, ஸ்டாப் இட் ரஜினா. நீங்க என்ன சித்திரம் கதை? வாட் நான்சென்ஸ் ரஜினா. கொஞ்சம் மத அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு கொஞ்சம் மத அறிவு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அப்படி உன்னை பார்த்ததே இல்லை. நீ நிரூபிச்ச நேரம் மிஸ் ஆயிருந்த உயிரே போயிருக்கும். துடிக்க வச்சிட்ட, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கண்ணா. உன்னை என்ன சொல்றது ரஞ்சனா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா சொல்றேன், உனக்கும்
எனக்கும் இடையில இருந்தது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அதை தாண்டி நத்திங் பியாண்ட் தட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்ல கதிர், அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி இல்லையா, உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லையா? அறிவில்ல இவ்வளவு தூரம் சொல்றேன். மூளை குழம்பி போச்சா என்ன? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ற ரஜனா. ஓகே 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 ஓகே, சி இங்க பாரு, நான் சொல்றத கேள. என்ன விட அழகான அறிவான நல்ல புத்திசாலியான பையனா உனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். இந்த விஷயத்த இப்ப இதோட மறந்துடு. ஓகே, உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். உனக்கு நான் இல்ல. நோ கதர், நோ கதர், நோ 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 கதர், ஐ லவ் யூ கதர். இல்ல ரஞ்சனா, இல்ல கதர், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன மாத்திக்கிறேன், என்ன பிடிக்கலையா கதர்? ப்ளீஸ் கதர், ப்ளீஸ் ஐ லவ் யூ டூன்னு சொல்லுங்க கதர். ஸ்டாப் இட் ரஞ்சனா, ஸ்டாப் இட். இல்ல கதர், அனுபவிக்க போறியோன்னு எனக்கு தெரியலம்மா. உன்னை சுத்தி என்ன சதி நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இத்தனை பேர் இருந்தும் அத்தனையும் மீறி இவ்வளவு தப்பு நடக்குதுன்னா நான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு கதிர் இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும். அவரை தவிர வேற யாருமே உன்னை கண்ணில வச்சு பாதுகாக்க முடியாதுமா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டம்மா, உன்னோட மகனையும் உன் வாரிசையும் உன் புருஷன் ஒருத்தர் தான் காப்பாத்த சரியான ஆளு. என்ன பண்ணணுமோ கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும். பூவரசி, ஒரு புருஷனா நீ கதிர் மேல கோபப்படலாம், ஆனா ஒரு அப்பாவா உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குமா? அதை நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். கதிர் இங்க வரணும், வந்தாகணும். வர
ஐயா காபி கொண்டு வந்திருக்கேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீடை கட்டும் போது இத்தனை அடிக்கு அத்தனை அடி, அத்தனை அடிக்கு இத்தனை அடி அப்படின்னு என்ஜினியர்கிட்ட சொல்லித்தானே கட்டியிருப்பீங்க. இப்போ என்னமோ இங்கிட்டு எத்தனை அடி அங்கிட்டு எத்தனை அடின்னு என்னமோ அளவெடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல பாட்டிமா, மாப்பிள்ளையும் ரஞ்சனாவும் என்ன நீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஆமா, நம்ம ரஞ்சனா பாப்பா கிட்ட அடங்காத ஆளு கூட அடங்கிருவாங்கன்னு. இந்த பாருங்க ஐயா, இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ரஞ்சனா பாப்பாவுக்கும் அந்த தம்பிக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஆமா, அதுக்கு முன்னால என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. நம்ம ரஞ்சுக்குட்டி கல்யாணம் இந்த ஊரே பார்த்து மூக்குல விரல் வைக்கிற மாதிரி நடத்தணும். ஆமா, மாப்பிள்ள அழைப்பு, பொண்ணு அழைப்பு, வீட்டு அழைப்பு, முகூர்த்த நேரம், பந்தியில சாப்பாடு அப்படின்னு. ரஞ்சனாவை மாப்பிள்ள மட்டும் ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரே மெச்சுற மாதிரி பிரம்மாண்டமா சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணுவேன். தெரியுமா? கண்டிப்பா நினைச்சது நடக்கும், நடத்துற. என்ன தம்பி மட்டும் வர்றாரு? ஆமா, வர்றாரு வர்றாரு. மாப்பிள்ள என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க. ரஞ்சம்மா எங்க தம்பி? கதர் கதர் பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கதர். என்னதே தம்பி? என்னமா? அம்மாடி, படிமா என்னாச்சுன்னு கேளுங்க. ஏதாச்சும் கேளு பாட்டி. ரஞ்சம்மா, ரஞ்சம்மா, என்ன இது? என்ன சொன்ன கேப்பேன். என்ன சொன்ன கேப்பியா? என்ன சொன்னாலும் ஐ ப்ராமிஸ். என்ன மறந்துற? என்னம்மா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னம்மா நடக்குதுங்க? ஐயோ, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. ரஞ்சம்மா ரஞ்சம்மா, ரஞ்சம்மா ரஞ்சம்மா ரஞ்சம்மா, அம்மா கண்ண
கண்ணை திறந்து பாருமா. ஐயோ அத்தடி, இருங்கய்யா நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அத்தடி